வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முழுமையான முழு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, மீதி இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு கிட்டத்தட்ட 60,000 சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்குது. இந்த 60,000 சீட்டு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் நல்ல நல்ல காலேஜஸ்லேயே சீட்ஸ் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் காலேஜஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிடைக்கிற காலேஜஸை எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் கன்வர்ஷனில் வந்து நீங்கள் காலேஜஸை வந்து மாற்றிக்க முடியும். கோர்சஸை மாற்ற முடியாது, காலேஜை வந்து மாற்றிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரவுண்ட் 4 அப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டை செக் பண்ணுறது, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணி, ஏற்கனவே காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த லிஸ்ட்டையெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதனோட அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.